உங்ககிட்ட ஒரு டெலஸ்கோப் இருந்ததுன்னா இதை மட்டும் பண்ணாதீங்க. என்னன்னா டைரக்டா சன்ல பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. அப்படி பாயிண்ட் அவுட் பண்ண என்ன ஆகும்னு உங்களுக்கு ஐடியா வரும்ல, பாத்தீங்கன்னா அது எக்காரத்து கொண்டு பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் பேப்பர் இருக்கு. டக்குன்னு பத்தினா உங்களுக்கு தெரியுமேன்றதுனால வச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் லைட்டா பிளாக் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம், ஏன்னா டக்குன்னு எரியறதுக்காக, ஏன்னா ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க முடியல வெயில. ஸோ பாருங்க, இந்த இடத்துல வந்து நாங்க வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் தெரியுது இல்லையா, கிட்ட போக போக வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும். பேசிக்கா இது வந்து ஒரு லென்ஸ், அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம டைரக்டா கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் அந்த பேப்பரை வைக்கிறேன், அதை பாருங்க. ரெடி, 3, 2, 1. நீங்களே பார்த்தீங்க, ஒரு செகண்ட்ல எரிஞ்சு போயிடுச்சு. ஸோ உங்க கண் என்ன ஆகும்னு நினைச்சிங்க. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக சன்ல பார்க்கக்கூடாதுன்னு சொன்னது காரணம் இதான். இதை ஒன்றும் இல்லை, நம்ம இடத்துல ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டுன்னு வச்சிங்களேன், ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி இப்போ போட்ட மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கலாம், நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சரில் போட்டு விட்றேன்.